மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழியில் உள்ள சட்டைநாதர் கோவிலில் திருப்பணிகள் தொடங்க திட்டமிடப்பட்டு பாலாலயம் நடைபெற்றது. சிறப்பு யாகம், பூர்ணாகுதி மற்றும் மகா தீபாராதனையோடு கடம் புறப்பாடு நடைபெற்றது. தொடர்ந்து புனித நீர் கொண்டு சுவாமி அம்பாளுக்கு அபிஷேகம் செய்து சோமஸ்கந்தர் சன்னதியில் பாலாலயம் செய்யப்பட்டது. தர்மயாதினம் 27வது குருமகா சன்னிதானம் ஸ்ரீலஸ்ரீ மாசிலாமணி தேசிக ஞானசம்பந்த பரமாச்சாரிய சுவாமிகள் முன்னிலையில் நடைபெற்ற இந்த பாலாலயத்தில் கொரோனா வழிகாட்டு முறைப்படி பக்தர்கள் அனுமதிக்கப்படவில்லை.